அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம லைவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கம்மியான பட்ஜெட், கம்மியான டேஸ், நல்ல ரிசல்ட்டு, அதிகமான ரிசல்ட்டு, B2B ப்ராசஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. சரிங்களா? அதாவது வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா 265 லீட் அப்படிங்கிறது வந்திருக்கு. போன மாதத்துக்கு விட இந்த மாதம் வந்து நம்ம 476% வந்து ஹை லெவலில் இருக்கும். அதாவது முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமான ரிசல்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்திருக்கு. 7 நாளில் ஒரு லீடோட காஸ்ட்டு வெறும் 5.59 ரூபா காசு. இப்போ நீங்கள் சொல்லலாம், எல்லாமே கன்வெர்ட் ஆகாதெல்லாம், கண்டிப்பாக எல்லாமே கன்வெர்ட் ஆகாது. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பொறுத்தளவு 5-15%, இப்படிலனா 10-20% அப்படிங்கிறது கன்வர்ஷன் ரேஷியோ, ஃபாலோப்பில் போய் கன்வெர்ட் ஆகும், உடனே கன்வெர்ட் ஆகும். குவாலிட்டியாக இருக்கிறவங்க 30%, 70% கொஞ்சம் தேவையில்லாமல் தான் இருக்கும். சில டைமில் வந்து 50% குவாலிட்டியாக இருக்கும், 50% குவாலிட்டி இல்லாமல் இருக்கும். பட் கான்டாக்ட் நெட்ஒர்க் பில்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும், பிஸ்னஸ் பாலில் பிஸ்னஸ் நடந்துகிட்டே இருக்கும். இதில் 1-2 கூட நம்மளுக்கு நல்ல வேல்யூ கொடுக்கும். சரி, இதுக்கெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் செலவாயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 1482 ரூபா 7 நாளில் நடந்த ரிசல்ட். முன்னாடி அதே கான்செப்டில் 265 லீடு அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 250 லீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 80,000 ரூபா செலவாயிருந்தது. அது வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, சாரி டெக்ஸ்டைல் அப்படிங்கிறத விட அது வந்து ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி. இது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இதோட காஸ்ட் பர் லீடு வந்து பார்த்திட்டிங்கன்னா 5 ரூபீஸு. அந்த பிஸ்னஸோட காஸ்ட் பர் லீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்லி 300 ரூபீஸ். ஸோ பிஸ்னஸுக்கு பிஸ்னஸ் மாறும். லேக்ஸில் ப்ராசஸ் ஆகிறது வந்து 1000ல் இதாகும், க்ரோலில் இதாகிறது வந்து லேக்ஸில் போகும். ஸோ இதுதான் ஒரு சின்ன ஃபார்முலா. சரிங்களா? இதை வந்து நான் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்து. ஸோ அதில் எனக்கு ஃபேஸ்புக் தான், சில பேர் சொல்லுவாங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி B2C, அதாவது கஸ்டமருக்கு டைரெக்டாக நம்ம கொண்டு போகிறோன்னா அது வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இன்ஸ்டாகிராமுக்கு ஓகே. பட் B2Bங்கும்போது மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா ஃபேஸ்புக் தான் நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. ஸோ ஃபேஸ்புக்கில் மட்டுமே 1200 ரூபா செலவாயிருக்கு, 232 லீடு வந்திருக்கு, 33,000 பேர்த்துக்கு போய் சேர்ந்துருக்கு பார்த்துருக்காங்க. ஸோ இன்ஸ்டாங்கும்போது பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கம்மி, வெறும் 6570 பேர்த்துக்கு தான் ரீச் ஆயிருக்கு, வெறும் 33 லீட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இதிலேருந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எல்லா பிஸ்னஸ்க்கும் எல்லா பிளாட்ஃபார்ம் செட் ஆகாது. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கு 2 கேட்டகரி இருக்கும், B2B and B2C. இப்போ இவங்க B2B பண்ணுறதுனால ஃபேஸ்புக் வந்து இவங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தா உங்களுக்கு வந்து லீட்ஸ்ங்கிறது கம்மியாக வந்திருக்கும், காஸ்ட் வந்து அதிகமாக செலவாயிருக்கும். சரி ஓகே, இதில் எதில் அதிகமாக பார்த்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ டெஸ்க்டாப் வெர்ஷனில் எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு பாருங்கள், வெறும் 8 பேர் தான் பார்த்துருக்காங்க. ஸோ 8 பேருங்கிறது வந்து ரொம்ப 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 கம்மி. சரிங்களா? வெறும் 31 பைசா மட்டும்தான் செலவாயிருக்கு. அதாவது கம்ப்யூட்டரில் பார்க்குற மக்கள் எத்தனை பேர் அப்படின்னா வெறும் 8 பேர் தான். இதே நான் வந்து என்ன பண்ண போகிறேன், மொபைலுக்கு மாற்ற போகிறேன். மொபைலில் எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு பாருங்கள், கிட்டத்தட்ட 33,000 பேர். அப்போ யோசிச்சு பாருங்கள், நான் என் வெப்சைட்டோ இல்லை விஷயம் கண்டென்ட்டோ எல்லாமே மொபைலுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது தான் என்னோடய ரீச்ங்கிறது குவாலிட்டியாகவும் இருக்கும், என் கஸ்டமருக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நம்ம இனிமேல் இன்னும் ஃப்யூச்சர் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா மொபைலுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வெப்சைட் ஆகட்டும், டிசைன் ஆகட்டும், இது இருந்தால் மட்டும்தான் உங்கள் கஸ்டமருக்கு குவாலிட்டியான கண்டென்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அதோட ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லாவே வரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட வெப்சைட் ஆகட்டும் மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரெஸ்பான்சிவாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட இதை மாற்றிக்கங்க. ஸோ பிஸ்னஸுக்கு பிஸ்னஸ் மாறும். டெக்ஸ்டைல் பொறுத்தளவு B2C அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இன்ஸ்டாகிராமுக்கு போயிடலாம். B2B என்ன, டைரெக்டாக நீங்கள் வந்து ஃபேஸ்புக்குக்கு வந்துடலாம். ஸோ அதை தான் லைவாக நான் இன்றைக்கி காட்டியிருக்கேன். இது பெரிய இதுங்கிறதுனால ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஆனதுனால நான் இப்போ காட்டியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு 1 வாரத்தில் நடந்த ப்ராசஸ். சரிங்களா? இங்கே தெரியும் லாஸ்ட்டு 7 டேஸில் வந்த ரிசல்ட்டு. அப்போ ஒரு கஸ்டமர் எங்கேயும் போகாமல் இது வந்து கிட்டத்தட்ட 3 ஸ்டேட்டை கவர் பண்ணியிருக்கோம், கர்நாடகா,
தமிழ்நாடு, ஆந்திரா, இந்த மூணு ஏரியாவிலிருந்தும் இவங்களுக்கு வந்து என்கொயரிஸ் ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ மூணு ஏரியாங்கிறத விட மூணு ஸ்டேட்லேயும் நான் எங்கேயும் போகாமல் அவங்க என்னை தேடி வந்து பிஸ்னஸ் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? இந்த கிளைண்ட் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் வந்து என் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக நாங்கள் எடுத்த லீட்ஸ்லாம் நிறையா சரிங்களா, கிட்டத்தட்ட இவருக்கு மட்டுமே 12,000 லீட்ஸ்க்கு மேலே நாங்கள் எடுத்திருப்போம். ரேஷியோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கன்வர்ஷன் ரேஷியோ பார்த்துட்டிங்கன்னா 5-10%. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸோட ரிசல்ட். இதே நான் B2C பண்ணியிருந்தேன்னா எனக்கு இங்கே லாஸ் ஆகும். ஸோ இது எப்படி அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ அப்லோட் ஆனக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் இன்பாக்ஸில் எனக்கு டைரெக்டாக வந்துடலாம், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் சரிங்களா. ஒரு 2 மினிட்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.